வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல பொதுவா வாண்டடா வந்து வண்டியில ஏறுறதோ வாங்கப்பட்டு தெருவுல ஓடுறதோ பொதுவா காவிகளா இருப்பாங்க. ஆனா சமீப காலமாக காவிகளை முந்திக்கிட்டு ஓடி வந்து அடி வாங்கிட்டு போறதுல நம்ம அண்ணன் சீமான் தான் முதலிடத்துல இருக்கிறார். பொள்ளையர் பொள்ளையர்னு புழக்கப்படுறாரு. ஆடியோவா வெளியே வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மொத்த கட்சி மானத்தையும் கப்பல் ஏத்தி உட்காந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சுங்க, அண்ணாமலையோ சீமானோ இல்லன்னா தமிழ்நாட்டு அரசியல் உப்பு சொப்பு இல்லாம போயிருக்கும். காவிகளும் ஜாம்பிகளாலும் தான் தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இல்லைன்னா நமக்கு பொழுது போகாது. இல்ல, அந்த அரசியலுக்கு சொந்தக்காரர்கள் இந்த ரெண்டு குரூப்பும், அதுலயும் சீமானு கட்டங்கட்டி அடிக்கிறதே அவங்க தம்பிகளா இருக்கிறாங்க. கட்டங்கட்டி அடிக்கிறாங்க. சீமானும் சமாளிக்கவே முடிய போடுறாப்புல. ஏன்னா வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல. தலைவனுக்கான தகுதி என்னங்க? ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? அப்படி கம்பீரமா நிக்கணும். தின்னுட்டு நெஞ்ச காட்டுறது இல்ல கம்பீரம். அப்படி நின்று தன்னுடைய செயல்பட்டு திட்டங்கள் மூலமா கம்பீரமா நிக்கணும். மக்கள் அணுகுவதற்கு எளிமையானவரா இருக்கணும். எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவரா இருக்கணும். ஊரான் பணத்தை ஊரான் உழைப்பை சுரண்டுகிறவன் எப்போதும் தலைவனா இருக்க முடியாது. கட்சிக்காரர்களை ஆலோசித்து முடிவெடுக்கிறவனா தலைவன் இருக்கணும். கட்சிக்காரர்களோட இணக்கமாக செயல்பட்ட அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குதல முதல் ஆளா இருக்கணும். இப்படி எந்த தகுதியும் இல்லாம தம்பிகளுடைய சொத்தை பூரா சுரண்டி தின்னுட்டு தம்பிகளை பூரா திராட்டில் விட்டுட்டு நான் திரள் நிதின்ற பேரில் சின்ன பசங்க அரசியல் தெரியாத பசங்க இப்போதான் ஆனாவனா அரசியலில் கத்துட்டு இருக்கிற பசங்க அத்தனை பேர் பாக்கெட்லேயும் பிட் பாக்கெட் அடிக்கிறது பேர் தான் திரள் நிதி. சீமான் பிட் பாக்கெட்டர். அவர் தெளிவாக செய்கிறாரு. அடுத்தவன் உழைப்பை, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை, அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுல அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இது நான் சொல்லலைங்க, சீமானோடு 14 வருடங்களுக்கு மேலாக இருக்கிற தம்பிகளுடைய ஸ்டேட்மெண்ட். நான் சொன்னா உங்களுக்கு அடுப்பா இருக்கும். சுந்தரவழியக்காக எப்பயுமே அப்படிதாங்க, அந்த அக்கா அப்படிதான் அப்படின்னு வைங்க. நான் சொன்னா தானே பிரச்சனை. தம்பிகளே சொல்றாங்கல்ல, ஆதாரப்பூர்வமா சொல்றாங்க, அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. அதுலயும் ஒரு தம்பி கேட்கிறாரு, என்ன பேசுறீங்க நீங்க? சீமானுக்கிட்ட அடிமையா இருந்திருக்கோம் 14 வருஷம். சீமானுக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேக்குறாங்க. 14 வருஷம் கழிச்சு இந்த ஆளுக்கு அரசியல் தெரியாதுன்னு கண்டுபிடிச்சு வெளியே வந்திருக்காங்க பாருங்க. இப்ப பாதி வயசுல தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல ஒரு தம்பி கேக்குறாரு, கரு பிரபாகரன் ஒரு தம்பி, கிருஷ்ணகிரி காரரு. ஏற்கனவே போன மாசம் திருச்சியில கூட்டம் போட்டு சதைச்சு விட்டாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு போட்டு நூத்துக்கணக்கான தம்பிகள் வெளியேறி சீமான் மீது கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. அதேதான் இங்கேயும் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலயும் வெளியேறி இருக்காங்க. இங்க மட்டுமா வெளியிருக்காங்க, சென்னையில ஒரு பெரிய கூட்டம், சேலத்துல, மதுரையில, ராமநாதபுரம்னு மொத்த மொத்தமா வெளியேறிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த கரு பிரபாகரன் சொல்றாரு, 50 வருஷம் ஆனாலும் நீங்க ஒரு சீட்டை ஜெயிக்க முடியாது சீமான் இருக்கிற வரைன்னு இருக்காரு. இதை தாங்க நம்மளும் சொன்னோம். 50 வருஷம் என்ன, 1000 வருஷம் ஆனாலும் சீமான் போன்ற பொய்கோழிகள், சமூகம் சார்ந்து இயங்காதவர்கள், மக்களை ஒரு மண்ணாக கூட மதிக்காதவர்கள் அரசியல்ல வெற்றியடைய வாய்ப்பே இல்லை. பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்தோம். 5 ஏக்கர் நிலம் வச்சிருந்தோம், எல்லாம் இருந்தது. பணக்காரங்களாவே இருந்தாங்க நாங்க. இன்னைக்கு பரதேசிகளை ரோட்ல நிக்கிறோம், பிச்சைக்காரர்களா நிக்கிறோம். மனைவியினுடைய தாலிய கூட வித்துட்டோங்க. என் மனைவி 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். எவ்வளவு கேடுகட்டத்தனம். மிஸ்டர் சீமான் ஒரு குடும்பத்தையே உழைப்ப மொத்தமா உறிஞ்சி ஒரு குடும்பத்தினுடைய சொத்து 10 அடையாளம் அம்புட்டி எடுத்துக்கிட்டு அவனை தெருவில் நிக்க வச்சுட்டு போறது எவ்வளவு பெரிய யோக்கியத்தனம். அதுவும் தான் தம்பிகளாக இருக்கிறவனை, தன்னை நம்பி அரசியலுக்குள்ள மாற்றவரும் வந்தவங்களை, தன்னை நம்பி அவர்கள் அரசியல் இதுதான் அப்படின்னு ஏமாந்து போய் நிக்கிறவங்களை திரும்ப திரும்ப அடிச்சு ஏமாத்துறது இருக்குல்ல, இதை விட அயோக்கியத்தனமான அரசியல் வேற இருக்கா மிஸ்டர் சீமான்? இருக்கா நான் கேட்குறேன். அந்த பையன் சொன்ன வார்த்தை உங்களுக்கு உரைக்கல, உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல, உறுத்தாம இல்ல? நான் என்னன்னு கேட்குறேன், பொண்டாட்டி 100 நாள் வேலைக்கு போயிருக்காங்க, அந்த பிள்ளை இணையரு 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கு. அவர் கேட்குறாரு, எனக்கு இந்த அமைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி பணங்காசோட இருந்தியா, 5 ஏக்கர் நிலம் இருந்துச்சுங்கயா, இப்போ கட்சிக்கான நிதி, கட்சியை காப்பாத்துறோம், பொதுக்கூட்டம் போடுறோம், அது பண்றோம், இது பண்றோம்னு தாலிய கூட வித்து தின்னுட்டு நாங்க கூலிகளாக மாறி போயிட்டோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. இது ஒருத்தர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இல்ல, நாம் தமிழர் தம்பிகள் பல பேர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறாங்க. நாங்க பணத்தோட வந்தோம் கட்சிக்கு, ஒரு மாற்றம் வரும், தமிழ் தேசியம்ன்றது மிகப்பெரிய கனவு அப்படின்னு வந்தோம்.
தமிழர்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்குன்னு வந்தோம். எங்க மொத்த பணத்தையும் இழந்து தினக்கூலிகளாக மாறி இருக்கிறோம். தினக்கூலினா உங்களுக்கு தெரியும், தினந்தோறும் வேலைக்கு போனாதான் சோறு, தினந்தோறும் வேலைக்கு போனாதான் அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியும். அப்படி தினக்கூலிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம்ன்றாங்க. இவர் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலாமா? மதுரையில் வண்டாரி தமிழ்மணி ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய நகைக்கடை நண்பர்களோட சேர்ந்து வச்சிருந்தாரு. கட்சிக்கு வரும்போது நகைக்கடை ஓனரு, கட்சியை விட்டு வெளியேறும்போது பொண்டாட்டியும் இல்லை, நகைக்கடை இல்லை, வாழ்க்கையே இல்லாமல் தெருவில் ஒரு குட்டி யானையை வாங்கி வாடகைக்கு ஓட்டுறவராக மாறியிருந்தார். கட்சிக்குள்ளே வர்றாரு நகைக்கடையோட, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகைக்கடை கையை விட்டு போகுது, அதுக்கப்புறம் குட்டி யானை வாங்கி ஓட்டுறாரு. இதுக்கு இடையில தர வேண்டிய நாம் தமிழர் கட்சிக்காரன் தர வேண்டிய பணத்தை திரும்பி கேட்கும்போது உலகம் பூரா இருக்கிற ஜாம்பிகள் இருக்கான்ல, நாம் தமிழர் ஜாம்பிகள், அது ஒரு பத்து பேர் அவங்க ஒய்ஃபை காசு கேட்டதுக்கு, கொடுத்த காசை கேட்டதுக்கு அவங்க ஒய்ஃபை கேடு கட்ட தரமா பேசி அந்தம்மா மன்னனை ஊற்றி எரிச்சுக்கிட்டாங்க. கடைசியாக செத்தும் போனாங்க. செத்த வீட்டில் கூட எங்களால் சாகலன்னு ஸ்டேட்மெண்ட் வாங்கினாரு சீமான். இதான் அவருடைய நரித்தந்திரம், கேடு கட்டத்தனம். இப்போ வண்டாரி தமிழ்மணி நடுத்தருவில் நிற்கிறாரு ரெண்டு குழந்தைங்களோட. அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இந்த பையன் அதான் சொல்கிறாரு, எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, தினக்கூலியாக போயிட்டுருக்கோங்க, இவரை நம்பி எங்களை புறக்கணிக்கிறாருன்றாரு. புறக்கணிக்கிறாரு, நாங்கள் கடுமையாக கட்சிக்காக வேலை பார்க்குறோம், எங்களை புறக்கணித்து வெளியே தள்ளுறாருங்க. பணம் இருக்கிறவங்ககிட்ட தாங்க ஒட்டுறாரு இவர். அதிமுக வீட்டுக்கு போகிறாரு, திமுக காரங்க வீட்டுக்கு போகிறாரு, எந்த கட்சிக்கார வீட்டுக்கும் போவார். பணக்காரனாக இருந்தால் போயிடுவார், பல்ல காட்டிடுவார். ஏன்னா அப்போ தான் நாளைக்கு பிச்சை எடுக்க முடியும். ஏன்னா அப்படி தானே சுந்தர்சி கிட்ட மாப்பிள்ள 100,000 கொடு அப்படின்னா கொடுத்து விட்றாருல்ல. 100,000 பிச்சை எடுக்கிற பணக்கார பிச்சைக்காரங்க இவர் சீமானு. நாமெல்லாம் 5,000-10,000 கஷ்டப்பட்டு உழைப்போம், அடுத்தவங்க காசு தின்ன மாட்டோம். இவர் அதுக்கெல்லாம் வெக்கமே பட மாட்டார். அதான் இந்த பையன் கேட்டிருக்காரு, எப்பா நாங்கள்லாம் காசு பணத்தோடு வந்தோம், 5 ஏக்கர் நிலம் வச்சுருந்தோம், நீ ஒன்றும் இல்லாமல் வந்தவன், என்ன வச்சிருக்கப்போ? 2,50,000 வீட்டு வாடகை, 2,50,000 ஒரு மாதம் வீட்டு வாடகை. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற இடம் இருக்குல்ல, அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம், அந்த இடத்துடைய வாடகை மட்டும் 60,000 மாதத்துக்கு. இந்த பக்கம் அவங்க பையனுக்கு 35,00,000 ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில். அப்புறம் வீட்டு செலவு, அதுக்கப்புறம் காரு, 5 காரு, அந்த காருக்கான பெட்ரோல், இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. பதில் சொல்லுங்கள் மிஸ்டர் சீமா. உன் கூட 14 வருஷம் இருந்த பசங்க கேட்குறாங்க, 15 வேலைக்காரங்க வேற. அப்போ 2,00,000 வாடகை, 60,000 காலி கிரவுண்டுக்கு வாடகை, இன்னொன்று 15 வேலைக்காரங்க, 5 காரு, 2,50,000 வாடகை. நையா இங்கே பரம்பரை பணக்காரனே இப்படி வாழ முடியாது. சும்மா கையில் மஞ்சள் பையை தூக்கிட்டு ஓடியாந்துட்டு இம்பிட்டு காசை வச்சு போல நடத்துறாரு. அதுலேயும் அவர் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருந்த ஆண்டு வருமானம் 4,75,000, 5,00,000 கூட கிடையாது. அவங்க இணையருக்கு, அவங்க மனைவிக்கு 6,00,000 அவங்க கொடுத்துருக்காங்க ஆண்டு வருமானமாக. மொத்தம் பார்த்தாலே 1,50,000 தேரல. அப்புறம் எப்படி 2,50,000 வாடகை கொடுக்குறீங்க? பிள்ளைக்கு எப்படி 35,00,000 கட்டுறீங்க? கார், 5 கார் எப்படி வாங்கினீங்க? மக்கள் கேட்பாங்கல்ல இதெல்லாம். நாங்கள் சொன்ன போது எங்கள் பத்திரத்தை போடுங்க, நாங்கள் தோழர்த்தர் பத்திரத்தை எடுத்து, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர் ஒரு பத்திரத்தை போட்டு காசை கொடுத்து எடுத்து அதனுடைய காப்பியை வாங்கி மனோஜிட்ட கொடுத்து அதை போட்டு உடனே உடைச்சாங்க. அதுக்கப்புறமும் வாயை திறக்கல, அப்படியே கமுக்கமாக இருந்தார். இப்போ மீண்டும் வாயை லேசாக திறக்கிறாரு. சொந்த கட்சிக்காரன் தன்னை இழிநிலையில் வச்சுருக்கீங்க, கேடு கெடுத்தனமாக கட்சி நடத்துகிறீங்கன்னா கூப்பிட்டு பேசுகிறவங்க தானே தலைவராக இருப்பாங்க. இவர் சொல்கிறாரு, எங்கள் பொதுக்குழு செயற்குழுன்னு கூட்டுவாருங்க, அவராக பேசி அவராக முடிச்சுட்டு கிளம்பிடுவார். நான் சாப்பிடும்போது யாரும் வரக்கூடாது, நான் தூங்கும்போது யாரும் வரக்கூடாது, நான் நிற்கும் போது யாரும் வரக்கூடாது. முன்னாடிலாம் எளிமையாக ஈஸியாக அவரோட தொடர்பு கொள்ள முடிஞ்சு, பார்க்க முடிஞ்சு. இப்போ காசு பணத்தில் கொழிக்கிறாரு, அதனால தானே காளியம்மா கூட கூட சண்டை போட்டார். காசு பணத்தில் கொழிக்கிறாரு, அதனால நாங்கள் பார்க்க கூட முடிய மாட்டேங்குது. மாவட்ட செயலாளரை பார்க்க முடியல, தொகுதி செயலாளரை பார்க்க முடியல, மண்டல செயலாளரை பார்க்க முடியலன்னா நீ என்ன கட்சி நடத்துகிற? அப்போ திரள் நிதியில் கஞ்சி குடிச்சுக்கிட்டு சொகுசாக வாழ்கிறீங்க. ஆ அதுக்கு ஒரு பேர் ஒரு கட்சின்னு அதில் சின்னது நின்னதை பூரா கண்ட மாதிரி பேசி உண்மை நம்ப வச்சு அவனை விசில் அடிச்சு திடுறான். அதவே அந்த பையன் சொல்கிறாரு, நாங்களாம் நம்பி ஏமாந்துட்டோம், இப்போ வயசாகி போய் வெளியே வர்றோம், சின்ன பசங்களாம் கவனமாக இருங்க, இளமையை இழந்துடாதீங்க, இந்த சீமானை நம்பின்றார். இதை விட ஒரு பயங்கரமான அட்வைஸ் உலகத்துல இல்லைங்க. சீமானை நம்பி உங்களுடைய வாழ்க்கை இழந்துடாதீங்க. நிறைய பேர் தெருவில் நிறுத்திருக்காங்க, நாங்க கூலிகளா மாறிட்டோம், ஆனா அவர் சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு. 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு இம்புட்டு பணத்தை வச்சுக்கிட்டு அடிச்சு ஆடிட்டு இருக்காரு, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. நாங்க நடுத்தவுல நிக்கிறோம், நீயும் ஏமாந்துடாத, பைய பத்திரமா வச்சுக்கோ, பர்ஸ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் அதுல ஒருத்தர் சொன்னாரு,
அந்த 2,00,000 ரூபா வீடை பிடிச்சி கொடுத்த புரோக்கருக்கு காசு கூட கொடுக்கலையா? நீங்கள் வேற 19 வருஷமாக காசே கொடுக்காம தான் ஒரு வீட்டை பிடிச்சி வச்சு அவர் கோர்ட்டுக்கு போய் சண்டை போட்டு பல வருஷம் கோர்ட்டுக்கு நடையாக நடந்து இந்த சொத்தை திரும்ப வாங்கினார் போன வீட்டை. அவ்வளவு கேடுகட்ட கும்பல் தான். இதை நம்ம சொல்லும்போது யாருக்கும் எரியலை, யாருக்கும் ஏறலை. இன்றைக்கி எல்லாருக்கும் அதுக்கும் ஏறுது, உண்மை வெளிச்சத்துக்கு வருது. சீமான் போன்றவர்கள் எல்லாம் எந்த மாற்றத்தையும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்த முடியாது, அதுக்கான தகுதியும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் வாய்த்திறனால் வைத்து கொண்டு சொரண்டி சம்பாதித்து பிழைப்பார்கள். இந்த பிழைப்புவாதிகளிடம் இளைஞர்கள் கவனமாக இருக்கணும். தமிழ் தேசிய கட்சிகள் ஏராளமாக இருக்குது. நேர்மையாக தமிழ் தேசியத்துக்காக தன் சொந்த பணத்தை இழக்கிற தலைவர்களும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு வாய்ச்சவுடால் வீரனாக இருக்கிற சீமானை நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு நெத்தியடியை அடிச்சுட்டு போயிருக்காப்ல கரு பிரபாகரன். இதை தயநாங்களின்னு சொன்னோம், இனியாவது திருந்துங்க.